ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையலில் குக்கு வித் கோமாளி காணி செஞ்ச மீன் புளிச்சல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். காணி செஞ்சது வந்து வாவல் மீன். எனக்கு வாவல் மீன் கிடைக்கல, அதனால் நான் அயில மீன் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே சென்னையில் காணாங்கெளுத்தின்னு சொல்லுவோம், அந்த மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சும் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இது மாதிரி மீன் வாங்கி நம்ம வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மீனில் நல்ல மசாலாலாம் நமக்கு சேரும். 100 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 100 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை. அந்த கிரேவி வதக்கிறதுக்கு ஒரு 100 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன லெமன். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். அந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன லெமனு, 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய். இப்போ இந்த மசாலாவை நம்ம நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். முதல்ல நம்ம இது கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால நம்ம தேங்காய் வச்சு செஞ்சால் தான் அந்த மீன் பொளிச்சல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் வாசனை பிடிக்காதுன்னா நீங்கள் ரீஃபைண்டில் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மீனை வந்து நல்லா மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா மசாலா தடவி நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நாம் இப்போ மீனை பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதில் மீனை ஒன்று ஒன்றா சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷம் பொரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேணால் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு அரை ஹவர் வச்சுருக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கலாம். மசாலா மீனோட சேர்த்து பிசைஞ்சு வைக்கும்போது நல்லா எல்லா பக்கமும் மசாலா சேர்ற மாதிரி கிளறி வச்சுக்கிடணும். அப்போ தான் நல்லா மீனுக்குள்ள வரைக்கும் உப்பு காரம் எல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக வரும். நம்ம அந்த மீன் வறுக்கிற மீன் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் பூண்டு தக்காளியை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் நல்லா வெந்து வறுபட்டுருச்சு. நம்ம இதுக்கு தேவையானது புளிச்சல் செய்கிறதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புளிச்சலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா அடுப்பை மீடியமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்படி வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவை சேர்த்து வதக்கணும். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த கருவேப்பிலை போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்தாச்சு. வெங்காயம் பூண்டு தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கினா தான் நல்லா பச்சை வாசனை போயிடும். அதனால் ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடணும், எண்ணெய் பிரிகிற அளவுக்கு. அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை எடுத்து மீனில் நல்லா தடவி இலையில் மடித்து பொரித்து எடுக்க போகிறோம். இது மாதிரி நல்லா மசாலாவை பரப்பி விட்டுட்டு இப்போ மீனை வச்சு மீன் ஃபுல்லாக மறையிற அளவுக்கு நம்ம மசாலா தடவிக்கலாம். இப்போ மீன் தெரியாத அளவுக்கு நல்ல மசாலா தடவியாச்சு. இப்போது நல்ல பக்கம் நல்ல வாழை இலையை மீன் தெரியாத அளவுக்கு நம்ம மடித்து
கட்டிரலாம் இப்படி ஒவ்வொரு மீனையும் நம்ம இதே மாதிரி மசாலா தடவி கட்டி வெச்சுப்போம் இது மாதிரி வாழை நார்லயே கட்டிக்கோங்க ஏன்னா நல்லா கட்டிக்கோங்க இல்லனா பிரிஞ்சிருச்சுனா மீன் தனியா மசாலா தனியா வந்துரும் இப்போ நாம இத பொரிச்சு எடுக்க போறோம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சி 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்தி நாம இத இப்ப பொரிச்சு எடுக்க போறோம் இலையோட மீன் வச்சிருக்கிறதுனால அந்த தண்ணியில வெளியிலலாம் நல்லா தெரிக்கும் அதனால மூடி வச்சு வேக வைங்க இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மீனை திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இப்ப திருப்பி போட்டாச்சு இன்னும் 2 நிமிஷம் அந்த பக்கமும் வேக வைக்கலாம் 2 நிமிஷம் ஆயிடுச்சு மீன் பொலிச்சல் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு குக்கு வித் கோமாளில கனி செய்த அந்த மீன் பொலிச்சல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க அந்த கிரேவி செஞ்சு மசாலா வைக்க தான் கொஞ்சம் டைம் ஆகுது மத்தபடி ஈஸியான விஷயம் தான் வீடியோ போடுறதுக்காகவே இந்த மீன் வாங்கி இப்படி ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க சொன்னாங்க ஆனாலும் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லாவே வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வாட்டி கனி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்